ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, குக் வித் கோமாளி சீசன் 3 இன்றைக்கான எபிசோட் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்காங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக் வித் கோமாளி சீசன் 3 இன்றைக்கான எபிசோட் உண்மையில் வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த எபிசோடில் வந்துட்டு நம்ம சிவாங்கியும் மணிமேகலையும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ புகழும் பாலாவும் வந்து ஒட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த டீலிங்கில் என்னையும் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் பேசுனதை எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புகழையும் ஜாயின் பண்ணிப்பாங்க. அந்த கான்வர்சேஷன் ரொம்பவே வந்துட்டு பார்க்கவே ஃபன்னாகவும் இருந்துச்சு. இந்த வாரத்துக்கான அட்வான்டேஜ் டாஸ்க் வந்துட்டு வின் பண்ணது ரோஷினி தான். ரோஷினியும் பாலாவும் தான் இந்த எபிசோடில் இவங்க வின் பண்ணதுக்கு அர்த்தமே இல்லை அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட்டு வந்து சொல்லுவாங்க. ஐயோ, இது எதுக்குமே யூஸ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரோஷினி ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. கவலைப்படாத, இதுக்காக ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பட் சாரும் சொல்கிறாங்க. இன்றைக்கி என்ன எபிசோடில் மெயின் டாஸ்கில் வின் பண்ணி 3 செகண்ட் ரவுண்டுக்கு போவாங்க. தர்ஷன், ரோஷினி அண்ட் முத்து இவங்க 3 வந்துட்டு செகண்ட் ரவுண்டுக்கு போவாங்க. இவங்க 3 நல்லா தான் சமைச்சிருப்பாங்க செகண்ட் ரவுண்டில் போயிட்டு. அதில் வந்துட்டு இன்றைக்கான இம்யூனிட்டி வந்துட்டு யார் வாங்குறா அப்படின்னு வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் பட்சார் வந்துட்டு ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவாங்க, இவங்களோட குக்ஸ் வந்துட்டு இந்த வாரம் எதுவுமே சரியில்லை, அதனால் இந்த இம்யூனிட்டி பேண்ட் வந்துட்டு யாருக்குமே கிடைக்காது, அதுக்கான தகுதி இந்த வாரம் யாருக்குமே இல்லை அப்படின்னு வந்துட்டு சொல்லி எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்கும். இந்த வாரம் இம்யூனிட்டி பேண்டு தான் கிடையாது, ஆனால் வந்துட்டு குக் ஆஃப் த வீக் யாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷன் வந்துட்டு நல்லா சமைச்சிருப்பாங்க. அதுக்காக இந்த வாரம் தர்ஷனுக்கு தான் குக் ஆஃப் த வீக் அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட் கொடுத்துருவாங்க. பட் சார், சிவாங்கி கிட்ட இன்னைக்கு எங்களுக்காக ஒரு பாட்டு பாட அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சிவாங்கியும் ஒரு சாங் வந்துட்டு பாடியிருப்பாங்க, அது உண்மையிலே வேற லெவல்ல இருந்துச்சு. எனக்காக அந்த ஹம்மிங் ப்ளீஸ். பட் சார் சொன்னதும் சிவாங்கியும் ஹம்மிங் பண்ணியிருப்பாங்க, அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, நம்ம சிவாங்கியே பட் சார் குட்டி ஜானகிம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டவும் செஞ்சுருக்காங்க.